வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாற்றுப்பாதை சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரசு விரைவு பேருந்துகளில் பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து டிக்கெட் வந்து ப்ரீ புக் பண்ணுறோம்னா அப் அண்ட் டவுன் அதே பஸ்ஸில் நம்ம போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த 10% ஆஃபர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக இந்த விரைவு பேருந்தில் போகும்போது நம்ம நார்மலாக உட்காந்து போகிறது, அப்புறம் ஸ்லீப்பிங்கு, அப்புறம் ஏசி கோச், அப்புறம் பாத்ரூம் வசதியோடு உள்ள பேருந்துகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 1028 இருக்கா. அந்த பேருந்து மொத்தத்துலேயுமே இந்த வந்து வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை வேறு மாநிலங்களுக்கு போகிறதுக்கும் இந்த வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரிட்டன் தம்பதியர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பக்கோடா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பக்கோடா கிடையாது, பக்கோரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்திய உணவான பக்கோடா வந்து ரொம்ப பிடிக்குமா, அதனால் அந்த பேர் வச்சதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. பேரை பார்த்திங்களா, பக்கோடான்னு செம்மையான பேரில் பக்கோடான்னு சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஃபேமிலியாக இருக்குமோ. அடுத்து குஜராத் அடுத்த அகமதாபாத்தில் காங்கிரஸ் சார்பில் பரிவர்த்தன் சங்கல்ப் ராலி அப்படின்ற பேரணி வந்து இன்றைக்கி நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ராகுல்காந்தி அவர்கள் வந்து பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1,00,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு, 3,000 ஆங்கில வழி கல்வி வந்து நிலையங்கள் வந்து அமைக்கப்படும், பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இலவச கல்வி, எல்பிஜி சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு பயங்கரமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காரு. பாப்போம் அவர் அரசியலுக்கு வந்து அதை நிறைவேற்றுறாரா என்னென்னு. இன்றைக்கி ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடப்படுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா சென்னையில் தாம்பரத்தை அடுத்த ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில், வித்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கெலாம் அங்கே உள்ள மாணவர்கள் வந்து பரிவட்டம் கட்டி, ஸ்ப்ரே அடித்து, கேக் வெட்டி, அந்த கேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாரோட சிக்னேச்சருமே இருக்குது. பயங்கரமாக வந்து யோசித்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க 2022 அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்குறதுல எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில் வந்து இப்படி பசங்க பண்ணுறது. அடுத்து கூகுளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். கூகுள் பார்த்திங்கன்னா லாரி பேஜ் செர்கே பிரின் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு இதோட நேம் பார்த்திங்கன்னா கூகுள் அப்படின்னு இருந்துச்சு, அது எல்லாருமே தப்பாக உச்சரித்து அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி மாறி மாறி கூகுள் அப்படின்ற பேர் வந்து அதுக்காக சூட்டப்பட்டுருச்சு. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 கோடி பேர் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் பாதினே சொல்லலாம். அவ்வளோ பேர், ஏன்னா எடுத்தால் என்ன எடுத்தாலுமே கூகுளில் ஒரு செகண்டில் வந்துடும். அந்த வழியான வசதிகளை கொண்டது தான் கூகுள் வந்து நமக்கு உதவிட்டுருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 தான் வந்து கூகுளோட பிறந்த நாளாக வந்து கொண்டாடப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 கொண்டாடுறாங்க. ஏன்னா செப்டம்பர் 27 வந்து கூகுளில் சர்ச் பண்ண எண்ணிக்கை வந்து அதிக அளவில் இருந்தனால அன்னைக்கு வந்து கூகுளோட பிறந்த நாளாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து தங்கம் வெள்ளி நிலவரம். தங்கம் வந்து இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 4,736 ரூபாய்க்கும் வெள்ளி வந்து 58 ரூபாய் 60 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மாற்றுப்பாதையை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மாற்றுப்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.